வெல்கம் டு மதுரா கோச்சிங் டி சீரிஸ் தட் இஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் சீரிஸ். ஸோ இதில் வந்து நம்ம மல்டி வைப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஃபோர் தட் நமக்கு ஆக்சிலேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம், சரியா? ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு சைனுசோடல் ஆக்சிலேட்டர்ஸ் அந்த நான் சைனுசோடல் ஆக்சிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சைனுசோடல் ஆக்சிலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைனுசோடல் அவுட்புட் வே ஃபார்ம் கிடைக்கும், சரியா? இதே நான் சைனுசோடல் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஸ்கொயர் வே ஃபார்ம் அண்ட் தென் ட்ரையாங்குலர் வே ஃபார்ம் இந்த மாதிரி கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஆக்சிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜென்ரலாகவே வந்து நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஆக்சிலேட்டர்ஸில் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆம்ப்ளிஃபைஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நான் சைனுசோரல் ஆக்சிலேட்டர்ஸில் என்னென்னு பார்க்க போகிறோம், சரியா? ஸோ த ஆக்சிலேட்டர்ஸ் விஸ் ஜென்ரேட் வே ஃபார்ம்ஸ் அதர் தேன் த சைன் வே ஃபார்ம், ஓகே, ஆர் கால்ட் நான் சைனுசோரல் ஆக்சிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா? ஸோ இது சைன் வே ஃபார்ம் சொல்கிறது, சைனும் நீங்கள் சொல்லலாம் கொசைனும் சொல்லலாம், ஏன்னா பிகாஸ் போத் ஆர் சைனுசாய்ட்ஸ், சரிங்களா? ஓகேவா? ஸோ நமக்கு சைனுசோரல் வே ஃபார்மை இல்லாமல் ஸ்கொயர், ட்ரையாங்குலர், ரெக்டாங்குலர், சா டூத் வே ஃபார்ம் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது நான் சைனஸ் ஆக்சிலேட்டர்ஸ்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ என்னென்ன நான் சைனசோரல் ஆக்சிலேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி வைப்ரேட்டர்ஸ், சரியா, அண்ட் பிளாக்கிங் ஆக்சிலேட்டர்ஸ், ஓகே, அண்ட் சாட்டூத் ஆர் ஸ்வீப் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அதில் நம்ம அந்த மல்டி வைப்ரேட்டர்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது நம்ம வந்து ஆப்பாம் யூஸ் பண்ணி சொல்லலாம், இல்லைனா நீங்கள் பிஜேடி யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் மல்டி வைப்ரேட்டர்ஸை சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் டூ ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபயர், ஓகே. ஸோ பிஜேடி வந்து நமக்கு எப்போ ஒரு ஆம்ப்ளிஃபயராக யூஸ் ஆகும், ஸோ அது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாக இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமா, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ டிரான்சிஸ்டரில் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரீஜியன் இருக்குது. ஸோ ஆக்டிவ், சேச்சுரேஷன், கட் ஆஃப், ரிவர்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷனுக்கும் நமக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் நமக்கு பிஜேடி, சரிங்களா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ நம்ம பிஜேடி வந்து அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் எப்போ ஆம்ப்ளிஃபயராக யூஸ் ஆகும், இல்லை எப்போ ஸ்விட்ச் ஆக்ட் ஆகும், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் டூ ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபயர். ஸோ நமக்கு ரெண்டு பிஜேடிஸை பேக் டு பேக்கில் கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம, சரியா? ஸோ இட் இஸ் கப்பிள்ட் இன் சச் அ வே தட் அவுட்புட் ஆஃப் ஒன் ஆம்ப்ளிஃபயர் ப்ரொவைட்ஸ் இன்புட் ஃபார் அனதர், சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் மோஸ்ட்லி வந்து நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சர்க்யூட் டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள் அண்ட் பைஸ்டேபிள், சரியா? ஸோ அஸ்டேபிள் இந்த வேர்ட்ஸ் இங்கே சொல்லும் போதே நீங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டே வருவீங்க. அதாவது அஸ்டேபிள்னு சொல்லும்போது தேர் இஸ் நோ ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ், இதே மோனோஸ்டேபிள்னு சொல்லி சொல்லும்போது தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டேபிள் ஸ்டேட், இதே பைஸ்டேபிள்னு சொல்லி சொல்லும்போது டூ ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் வில் பி ப்ரெசன்ட், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இன்னும் சொல்லணும் அப்படின்னா அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் இட் இஸ் நாட் ஹேவிங் எனி எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங், பட் இன் கேஸ் ஆஃப் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ சிங்கிள் ட்ரிகரிங் பல்ஸ், சரியா, டு சேஞ்ச் த ஸ்டேட், ஓகே. பட் இந்த அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், சரிங்களா? அது வந்து ஸ்டிமுலஸ் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே எல்லாமே வந்து நம்ம ஒரு ட்ரிகரை கொடுத்து தான் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம், சரியா? ஆனால் அஸ்டேபிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டைம் கான்ஸ்டன்ட் டவ் ஈக்குவல் டு ஆர்சின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம் கான்ஸ்டண்ட்டை வச்சுட்டு நமக்கு என்னாகும், அதுவும் அந்த டைம் கான்ஸ்டன்ட்ஸுமே பேஸ்ட் ஆன் த சர்க்யூட் எலமெண்ட்ஸ் தான், சரியா? அந்த சர்க்யூட்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட் எலமெண்ட்ஸ்னால வரக்கூடிய டைம் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சரியா? அதை நம்ம அஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மோனோஸ்டேபிள் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ சிங்கிள் ட்ரிகர் பல்ஸ், ஓகே. அண்ட் பைஸ்டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃப்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க ஜீரோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னா மாத்துறதுக்கு இங்கே ஒரு ட்ரிகரிங் கொடுக்கணும். ஸோ ஒன்ல போயிட்டு இருக்கு, அது ஜீரோவா மாத்துறதுக்கு அகைன் ஒரு ட்ரிகரிங் நம்ம கொடுக்கணும், சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு மல்டி வைப்ரேட்டர்ஸுமே, ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னா அது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தட் இஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? புரியுதா? ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து நம்ம அதனோட சர்க்யூட் டயக்ராம் போட்டுட்டு எப்படி அதனோட ஒர்க்கிங் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? ஸோ அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீ ரன்னிங் ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரியா? பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் எனி எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட், ஓகே. ஸோ ஹியர் இட் ஜென்ரேட் ஸ்கொயர் வே ஃபார்ம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து எந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுமே இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால நம்ம டூ குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? தட் இஸ் தேர் இஸ் நோ ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ், ஓகேவா? ஏன்னா பேஸ்ட் ஆன் த டைம் கான்ஸ்டன்ட்டை பொறுத்து அது ஆன் ஆஃப் இந்த மாதிரி மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு இல்லையா, எந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுமே நமக்கு கிடையாது, சரிங்களா? புரியுதா? ஓகேண்ணா. ஸோ இது வந்து நம்ம அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஒரு டிரான்சிஸ்டர், அதாவது ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ், ஓகேவா? ஸோ என்பிஎன் எப்படி ஃபைன் அவுட் பண்ணுறது, பிஎன்பி எப்படி ஃபைன் அவுட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ கியூ1 Q2ங்கிற ரெண்டு என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ் தான் நம்ம பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது கியூ1 டிரான்சிஸ்டருடைய இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எமிட்டர், சரியா? ரெண்டு எமிட்டரையும் காமனாக கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ பேஸ் ஆஃப் கியூ1 கலெக்டர் ஆஃப் கியூ2 கனெக்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ ஏ கப்பலிங் கெப்பாசிட்டர் C2,
ஓகே அண்ட் சேம் ஆஸ் கலெக்டர் ஆஃப் கியூ ஒன் வில் பி கனெக்டட் டு பேஸ் ஆஃப் கியூ டூ சரியா ஸோ த்ரூ த கெப்பாசிட்டர் சி ஒன் சரியா ஸோ சி ஒன் அண்ட் தென் சி டூ ரெண்டு கெப்பாசிட்டர்ஸுமே இட் இஸ் ஹேவிங் த சேம் வேல்யூஸ் ஓகே தட் இஸ் ஈக்குவல் வேல்யூஸ் சரியா இங்கே ஆர் டூ அண்ட் தென் ஆர் த்ரீ சொல்கிறோம் இல்லையா ஸோ தீஸ் டூ ரெசிஸ்டர்ஸ் ஆர் பயாசிங் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் ஆர் ஒன் அண்ட் தென் ஆர் ஃபோர் வில் பி கால்ட் அஸ் லோட் ரெசிஸ்டர்ஸ் சரிங்களா ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸுடைய வேல்யூஸை வச்சு தான் நம்ம டைம் கான்ஸ்டன்ட் டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த டைம் கான்ஸ்டண்ட்டை பொறுத்து தான் நமக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் சரிங்களா ஆன் ஆஃப் சொல்கிறோம் இல்லையா அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து விசிசி கொடுக்கலாம் சப்ளை கொடுக்கலாம் அண்ட் தென் பிஃபோர் தட் நம்ம கியூ ஒன் ஆனில் இருக்குது அண்ட் தென் கியூ டூ ஆஃபில் இருக்குதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம் சரியா ஸோ சப்ளை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ ஜென்ரலாக நம்ம சப்ளை கொடுக்கும்போது நமக்கு பேஸ் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் பேஸ் கரண்ட்டை பொறுத்து நமக்கு கலெக்டர் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ கியூ ஒன் ஆனில் இருக்குது கியூ டூ ஆஃபில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோமா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கியூ ஒன் ஆனில் இருக்கும்போது நம்ம சப்ளை அதாவது சப்ளை கொடுக்குறோம் கியூ ஒன் ஆன் ஆகுது இதனுடைய பேஸ் வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த VB1 ஸோ இட் அட்டைன்ஸ் த பிரேக் டவுன் தட் இஸ் VBE சேச்சுரேஷன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா ஸோ Q1 ஆனில் இருக்கும்போது VB1 ஈக்குவல் டு VB சேச்சுரேஷன் விச் இஸ் 0.7 வோல்ட் ஃபார் சிலிக்கான் அண்ட் VC1 விச் இஸ் ஈக்குவல் டு VCE சேச்சுரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 0.3 வோல்ட் ஃபார் சிலிக்கான் சரிங்களா இது Q1 பற்றி சொல்லிட்டோம் சரியா இப்போ இந்த பொசிஷனில் இந்த Q2 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபில் இருக்கா அப்போது இந்த பேஸ் வோல்டேஜ் வந்து நமக்கு ரிவர்ஸ் அதாவது நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் இந்த Q2 நமக்கு ஆஃபில் இருக்குது சரிங்களா புரியுதா இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த விசிசி நம்ம கொடுக்கும்போது இந்த C1 கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா புரியுதா ஸோ கெப்பாசிட்டர் C1 இஸ் சார்ஜிங் டுவார்ட்ஸ் விசிசி த்ரூ R1 சரியா அடுத்தது எப்படி சார்ஜ் ஆகும் ஜென்ரலாக நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியலாக தானே நமக்கு சார்ஜ் ஆகும் ஸோ அந்த டைம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா Tau1 ஈக்குவல் டு R1C1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இப்போது நமக்கு இந்த கலெக்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேஸ் ஆஃப் செகண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா ஸோ இது எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பேஸ் கரண்ட் நமக்கு என்ன ஆகும் எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஃபஸ்ட்டு இது நெகட்டிவில் இருந்துச்சு இது இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த டைம் கான்ஸ்டன்ட்டில் டவ் ஈக்குவல் டு R1C1 டைம் கான்ஸ்டன்ட்டில் இது இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு இந்த பேஸ் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த பிரேக் டவுன் வோல்டேஜை வரும்போது எனக்கு என்ன ஆகும் இந்த ஐபியும் ஃப்ளோ ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஐபி எனக்கு ஐசியும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா புரியுதா அப்போது எனக்கு VC2 இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு சேச்சுரேஷனுக்கு போயிடும் சரிங்களா ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஏன்னா எனக்கு இங்கே என்ன பண்ணிட்டேன் நான் இங்கே எனக்கு ஒரு டைம் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா ஸோ C2 ஈக்குவல் டு R3 சொல்லிட்டு இங்கே VC2 VB2 இதெல்லாம் வந்ததும் உடனே எனக்கு இந்த கெப்பாசிட்டரும் என்ன ஆரம்பிக்கும் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் அதை இங்கே மறுபடியும் கொடுக்கும் ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எனக்கு Q1 Q2 மாற்றி ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா புரியுதா ஸோ அதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டைம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா Tau1 விச் இஸ் ஈக்குவல் டு R1C1 சரியா ஸோ Q1 உடைய கலெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டரும் அந்த தென் ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா R1C1 அது அதே மாதிரி Q2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் சரிங்களா ஸோ இது சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் போது அகைன் என்ன ஆகும் இங்கே இன்க்ரீஸ் ஆகும் அந்த பர்டிகுலர் டைம் கான்ஸ்டன்ட்டில் மறுபடியும் குறையும் நமக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா புரியுதா ஸோ இதே மாதிரி தான் நமக்கு பேஸ்ட் ஆன் த டைம் கான்ஸ்டன்ட் நமக்கு Q1 Q2 ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நமக்கு அவுட்புட் வேஃபார்ம் இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு ஸ்கொயர் வேஃபார்ம் அது நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரியா ஸோ டைம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ப்ராக்டிக்கலாக T1 ஈக்குவல் டு 0.69 இன்ட்டு R1C1 T2 ஈக்குவல் டு 0.69 இன்ட்டு R2C2 ஓகேவா ஸோ டோட்டல் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு T1 பிளஸ் T2 விச் இஸ் ஈக்குவல் டு 0.69 இன்ட்டு R1C1 பிளஸ் R2C2 ஓகே ஏன்னா ரெண்டு டைம் எடுத்துக்கணும் இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R அண்ட் தென் C1 ஈக்குவல் டு C2 ஈக்குவல் டு C சரியா ஸோ அப்படி இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல் அஸ்டேபிள் மல்டிவைபரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதை சீனே நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா ஸோ இது வந்து RC அதே மாதிரி இங்கேயும் RC ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ இது ரெடி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1.38 இன்ட்டு RC அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஆர்சியை காமனாக வெளில எடுத்துட்டு 0.69 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1.38 கிடைக்கும் சரியா ஸோ நமக்கு டோட்டல் டைம் பீரியட் கிடச்சிருச்சு சரியா அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு 1/T அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 1/1.38 இன்ட்டு RC இது என்னென்னு சொல்லலாம்னா 0.7/RCன்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நம்ம அஸ்டேபிள் மல்டிவைபரேட்டர் ஸோ நம்ம எந்த ட்ரிகரிங்குமே கொடுக்க போகிறதில்ல பேஸ்ட் ஆன் த டைம் கான்ஸ்டன்ட்டை பொறுத்து Q1 Q2 மாற்றி ஆன் ஆஃப் ஆகும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் கான்ஸ்டன்ட் தான் சரியா அடுத்தது என்ன அப்படின்னா மோனோஸ்டேபிள் மல்டிவைபரேட்டர் சரியா
ஸோ நம்ம ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்க போகிறோம், ஒரே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரியா. ஸோ ஒன்லி ஒன் ஸ்டேபிள் ஸ்டேட் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஒன் ஷாட் மல்டிவிபரேட்டர்னு சொல்லலாம். ஒன் ட்ரிகரிங் பல்ஸ் விச் இஸ் எக்ஸ்டர்னல் வி ஹாவ் டு கிவ் ஓகே, அண்ட் இட் ஜென்ரேட்ஸ் அ கேட்டிங் பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், விச் இட்ஸ் வித் கேன் பி கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ சேம் அதே வே ஃபார்ம் ஐ மீன் அதே ஸ்ட்ரக்சர் தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். இங்கே வந்து ஒரு கேட் பல்ஸ் வந்து ஒரு ட்ரிகராக கொடுக்க போகிறோம். இந்த ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு நெகட்டிவ் பயாஸ் கொடுக்குறோம் இல்லையா, எதுக்குன்னா இந்த பேஸர் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா ஓகேவா. ஸோ அது என்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ சேம் அதே ஸ்ட்ரக்சர் தாங்க, வேறு எதுவுமே நம்ம மாற்ற போகிறதில்ல இந்த ஒர்க்கிங்கில் சரியா. இங்கே வந்து ஒரே ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் மட்டும் கொடுக்க போகிறோம், ஸோ த்ரூ த கெப்பாசிட்டர் சி டூ ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ இப்போ ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்யூ ஒன் வந்து நம்ம ஆஃபில் இருக்குன்னு எடுத்துக்கிறோம், அண்ட் தென் க்யூ டூ ஆனில் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இந்த வே ஃபார்ம் வச்சே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு க்யூ ஒன் வந்து நமக்கு ஆஃபில் இருக்குது, க்யூ டூ ஆனில் இருக்குது சரியா. ஸோ இப்போ க்யூ ஒன் ஆஃபில் இருக்குன்னா என்ன மீனிங் நமக்கு, ஸோ க்யூ ஒனில் வந்து அதனுடைய பேஸில் ரிவர்ஸ் பயாஸ் இருக்குன்னு மீனிங் சரிங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் இல்லையா. ஸோ க்யூ ஒனில் ஆஃபில் இருக்குது ஆனில் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு க்யூ ஒன்னுடைய பேஸ் ரிவர்ஸ் பயாஸில் இருக்குன்னு அர்த்தம். அங்கே ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கறதுக்கு மைனஸ் விபிபி இருக்குது சரியா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரிகரிங் பல்ஸை கொடுக்குறீங்க எங்கே, இந்த டைமிங்கில் சரியா. ஸோ இப்போது க்யூ டூ ஆஸ் யூஷுவல் ஆனில் இருக்குது, ஸோ அதனுடைய வோல்டேஜெலாம் போட்டுட்டோம். இப்போது நம்ம இந்த டைமில் ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்குறீங்க சரிங்களா. இந்த ட்ரிகரிங் பல்ஸ் என்ன எந்த அளவுக்கு கொடுக்கணும்னா, இந்த ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜை வந்து ஓவர் ரைட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கணும் சரியா. அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரிகரிங் பல்ஸு இட் ஃபார்வர்ட் பயாஸ் த பேஸ் ஆஃப் திஸ் க்யூ ஒன் சரிங்களா. அப்போ என்னாகும், எனக்கு இந்த பேஸோட கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இந்த கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்னாகும், எனக்கு இந்த சி ஒன் ஆர் ஒன் வந்து சார்ஜ் ஆகிட்டு இந்த பேஸ்க்கு இங்கே போகும். புரியுதுங்களா என்ன சொல்கிறோன்ட்டு. எஸ் ஸோ இப்போ அதே தான் இங்கேயும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கேட் பல்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்னாகுது, க்யூ ஒன் வந்து ஸ்டார்ட்ஸ் கண்டக்டிங் அண்ட் கலெக்டர் கரண்ட் ஃபால்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆர் ஒன் சி ஒன் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஆக்சுவலாக. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரான்சிஸ்டருடைய கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பேஸ்க்கு எடுத்து கொடுக்குறோம், அந்த பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த கலெக்டர் கரண்ட் என்னாகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைம் அந்த ஆர் ஒன் சி ஒன் இருக்கு இல்லையா, அந்த டைமிங்கில் குறைஞ்சிரும் சரியா. அதனால தான் இன்னொரு டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆஃப் ஆகும் சரிங்களா, புரியுதா ஓகே. ஸோ பேஸ் ஆஃப் க்யூ டூ நமக்கு என்ன ஆகுதுங்க, ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டோம் நம்ம, ஃபஸ்ட்டு க்யூ ஒன் தான் ஆஃபில் இருக்குது, க்யூ டூ நமக்கு ஆனில் தான் இருக்குது. இப்போ க்யூ ஒன்னுக்கு தான் நம்ம ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்குறோம். இதனால் என்னாகுது, பேஸ் ஆஃப் க்யூ ஒன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிட்டு எனக்கு கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இங்கே ஆர் ஒன் சி ஒன் இருக்குது சரியா. இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்குது, அதாவது ஒரு கலெக்டர் கரண்ட் வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருது சரியா. இது எங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், க்யூ டூ உடைய பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரியா. அப்போ என்னாகும், இந்த பேஸ் இங்கே குறையும் போது நமக்கு இங்கேயும் குறையும் புரியுதுங்களா. ஸோ இது குறையும் போது நமக்கு என்னாகும், இந்த க்யூ டூ ஆஃப் ஆகிடும் சரியா. இப்போ என்ன ஆயிடுச்சு, க்யூ ஒன் ஆஃப்ல இருந்து ஆன் ஆயிடுச்சு, க்யூ டூ ஆன்ல இருந்து ஆஃப் ஆயிடுச்சு சரிங்களா, புரியுதா. ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா, புரியுதா ஓகே. நவ் ஸோ இப்போ த வித் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் த பல்ஸ் அப்டைன்ட் அட் த கலெக்டர் வில் பி டி ஈக்குவல் டு 0.69 இன்டூ ஆர் ஒன் சி ஒன் ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு 1/Tங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா. அடுத்தது பை ஸ்டேபிள் மல்டிவைபரேட்டர் சரியா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் எக்லஸ் ஜோர்டன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம ட்ரிகரிங் வந்து ரெண்டு டைம் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதில் அன்சிமெட்ரிக்கல் ட்ரிகரிங் அண்ட் தென் சிமெட்ரிக்கல் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுக்கலாம் சரியா. ஸோ அண்ட் தென் டூ ஸ்டேபிள் ஸ்டேட் வி கேன் அச்சீவ், டூ ட்ரிகரிங் பல்ஸ் வி ஆர் கோயிங் டு கிவ் ஓகே. ஸோ இதுலேயும் சேம் ஸ்ட்ரக்சர் அதே தாங்க, ஆர்கிடெக்சர்லாம் எதுவும் மாற்ற போகிறதில்ல. பட் வந்து ரெண்டு ட்ரிகரிங் பல்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், ரெண்டு கேட்டிங் பல்சஸ் கொடுக்க போகிறோம் சரியா. இங்கே ஆல்ரெடி வந்து ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கறதுக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த ஆர் ஒன் சி ஒன் இந்த ஆர் டூ சி டூ எல்லாமே நமக்கு டைம் கான்ஸ்டன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். இது லோட் ரெசிஸ்டர்ஸ் சரிங்களா ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த வே ஃபார்ம் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஸோ க்யூ ஒன் வந்து ஆனில் இருக்குது, க்யூ டூ ஆஃபில் இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்குறீங்க அண்ட் தென் வந்து நமக்கு க்யூ ஒன் ஆஃப், க்யூ டூ ஆன் சரியா. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ வந்து ஆஃபில் இருக்கோ அப்போ அதனுடைய பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா. ஸோ இன்னொரு டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அதை எடுத்து தானே பேஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னாகும்னா, எய்தர் வந்து அந்த கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா அந்த பேஸ் கரண்ட் அகைன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை தனியாக நீங்கள் ஒரு ட்ரிகரிங்கை கொடுத்த கூட நீங்கள் பேஸ் கரண்ட்டை ஐ மீன் பேஸோட வோல்டேஜை வந்து பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு மேலே வர மாதிரி செய்யலாம் சரிங்களா, புரியுதா. இப்போ நான் சொன்னது வந்து அஸ்டேபிள் மோனோஸ்டேபிள் பைஸ்டேபிள் மூணையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன்
ஓகே. ஸோ ஒவ்வொரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்க கொடுக்க நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும், சரியா ஓகேவா. ஸோ இது வந்து பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ இதில் அதிகமாக நமக்கு கேட்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைம் கான்ஸ்டன்ட்டை வச்சு தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா நான் முக்கியமாக நமக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் கேட்க போகிறதில்ல, இதுலேருந்து எது ஆனாலாம் கேட்க போகிறதில்ல. நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் கேட்பாங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலேஷன்ஸ் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் க்வெஷ்சன்ஸ் வரும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் ப்ரொவைட் பண்ணேன், சரிங்களா ஓகேவா. ஸோ இதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பை பை, தேங்க்யூ.